வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் பசுமை சாகு. அரசாங்கம் இன்னைக்கு 21 நாள் நம்மை தனிமைப்படுத்த உத்தரவிட்டு இருக்குது. சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான முடிவு, நாம நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டு இந்த கொரோனா அப்படிங்கிற வைரசினுடைய சங்கிலி கண்ணிகளை அறுத்தறிய நாம் ஒவ்வொருத்தரும் நாம நிச்சயமா அதை பின்பற்றணும். அந்த தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாம வந்து தொடர்ச்சியா அந்த 21 நாள் சிரமம் பார்க்காம நாம பின்பற்றணும் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு, இன்னைக்கு உலக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் அதுல உயிரிழப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்களை தான் அதிகமா அது தாக்கி அது ஒரு பேரபத்துக்குள்ள கொண்டு போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு மருத்துவ அறிஞர்கள் வந்து சொல்லி இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா, வயதானவர்கள் உடல்ல வந்து இம்யூனிட்டி பவர் வந்து குறைவா இருக்கும், அவங்க வந்து ரொம்ப வேகமாகவும் ரொம்ப ஆபத்தான சூழ்நிலைக்குள்ளையும் கொண்டு போகுது இந்த வைரஸ் தாக்குதல்கள். அப்போ இந்த இம்யூனிட்டி பவரை, நோய் எதிர்ப்பு சக்தியை நாம உடம்புல எப்படி அதிகப்படுத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வேற ஒண்ணும் இல்லைங்க, உணவு தான் மருந்து, உணவே மருந்து அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இப்ப நானும் சொல்றேன், இந்த உயிருள்ள உணவுகள், பச்சை காய்கறிகள், பழ வகைகள், பாத்தீங்கன்னா கொய்யா இருக்குது, தினமும் ஒரு கொய்யா சாப்பிடுங்க. இந்த ஆரஞ்சு, இந்த அருக்குல எலுமிச்சம்பழம், இந்த எலுமிச்சம்பழம் வந்து இத்தனோண்டு இருந்தாலும் இதனுடைய சக்தி பெருசு. இந்த இவைகளை எல்லாம், பழங்கள் காய்கறிகள், முக்கியமா இலைச்சாறுகள், இந்த இலைச்சாறுகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதையெல்லாம் நாம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய உடல் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகமாகும் அப்படிங்கறத நாம கண்கூடா பார்க்கலாம். அதுதான் உண்மையும் கூட. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் நம்ம உடம்புல ஏற்படுவதற்கு முக்கியமா துத்தநாகம் உள்ள உணவுகளை நாம சாப்பிட வேணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதுவும் பச்சை காய்கறிகள் தான் இருக்கு. நாம இந்த இலைச்சாறுகளை எடுக்கிறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்ப்போம். இலைச்சாறு வேற ஒண்ணும் இல்லைங்க, கீரை வகைகள். இந்த மாதிரி இப்போ நாங்க முக்கியமா அதை வந்து முன்னிலைப்படுத்துறது இந்த மல்லிக்கீரை தான். இந்த மல்லிக்கீரையை நாம பத்தி நிறைய பார்த்திருக்கிறோம். மல்லிக்கீரை வந்து நம்ம உடல் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறது, நம்ம நுரையீரல்ல படிஞ்சிருக்கக்கூடிய சளிகளை இது வந்து அப்புறப்படுத்துது, நம்மளுடைய உடலினுடைய சிறுநீர் மூலமாகவும் மலம் மூலமாகவும் இந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய, செயல்களை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த மல்லிக்கீரைக்கு இருக்கு. நாம இன்னில இருந்து ஒரு நாள் நாம விரதம் இருந்து, ஒரு நாள் முழுக்க விரதம் இருந்து, கொஞ்சோண்டு சுடுதண்ணியை நாம எடுத்துப்போம், சுடுதண்ணி மட்டும் நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிட்டு எதுவுமே சாப்பிடாம நம்ம ஒரு நாள் முழுக்க விரதம் இருப்போம். அடுத்த நாள்ல இருந்து நாம பச்சை காய்கறிகள், இந்த இலைச்சாறுகளை மட்டும் எடுக்கிற ஒரு விஷயத்தை நாம வந்து கடைபிடிச்சாலே போதும், நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி பவர். ஏன்னா இந்த இலைச்சாறுகள் புதிய செல்களை உருவாக்கும். இந்த புதிய செல்களை உருவாக்கக்கூடியதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த முழுச்சிதாங்கிற இந்த பழம். இது கிடைச்சா நீங்க நிச்சயமா சாப்பிடுங்க. இதனுடைய இலைகள் கூட, இதை வந்து நாம மூணுல ஒரு பங்கு தண்ணிய போட்டு வத்த வச்சு நாம குடிச்சோம்னா அதுவுமே ஒரு மிக அருமையான மருந்து. மருந்துங்கிறத விட உணவு ஆச்சுங்களா. இந்த மல்லியை நாம வந்து ரெண்டு வகை விதமா வந்து சாராக்கி குடிக்கலாம். ஒண்ணு வந்து வேர்களை கட் பண்ணி நம்ம மிக்சியில போட்டு, கூடவே எலுமிச்சம்பழத்தையும் போட்டு உப்பு போட்டு அடிச்சு ஜூஸா சாப்பிடலாம். இல்லாம மல்லி இலை கூட தேங்காய் போட்டு, கூடவே கருப்பு கட்டி போட்டு, அது ஒரு இனிப்பான ஒரு சுவையான ஒரு சாறாக நாம சாப்பிடலாம். இந்த மல்லியை நாம எப்படி ஒரு சாறாக குடிக்கிறோமோ அது மாதிரியே இந்த வல்லாரை கீரையையும் செய்யலாம். இது வந்து வல்லாரை, நான் எங்க ஒரு குளத்துக்கரையில பறிச்சு வச்சிருந்தது வல்லாரை. அது மாதிரி வேற எந்த கீரைகளா இருந்தாலும், முருங்கைக்கீரை தான் இருக்கும். முருங்கைக்கீரை வந்து பொரியலை தான், நம்ம இல வேக்காட்டுல பொரியலா சாப்பிடுறதா முடியும்.
இல்லாம நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த கீரைகளையும் இந்த மாதிரி தேங்காவும் கருப்பு கட்டியும் போட்டு நாம வந்து சாரா குடிக்கலாம். முக்கியமா நீங்க வந்து மணத்தக்காளி கீரையை வந்து நீங்க சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இந்த முதல்ல மல்லி, பிறகு மணத்தக்காளி, இப்படி படிப்படியா தினமும் இரண்டு முறையாவது நீங்க வந்து இந்த சாறுகளை பயன்படுத்தணும் அப்படின்ட்டு நான் வந்து உங்களை தாழ்மையா கேட்டுக்கிறேன். இது இப்போ சொல்றேன், இது வந்து மருந்து இல்ல, உணவு. உணவு மூலமா நம்ம உடலை மேம்படுத்துறது. ஒரு உதாரணம் சொல்றேன், மான்கள் மேயக்கூடிய காட்டுல தான் சிறுத்தை மேயுது. இந்த மான்கள் வேகமா ஓடுனா சிறுத்தை மான் தப்பிச்சிடும், இந்த சிறுத்தை வேகமா ஓடிச்சுன்னா இந்த சிறுத்தை மான பிடிச்சிடும், அந்த சிறுத்தைக்கு அது உணவாயிடும். அது மாதிரி தாங்க இந்த மான் தான் நம்ம உடல், இந்த சிறுத்தை தான் இந்த மாதிரியான வைரஸ்கள். இதுல இருந்து தப்பிக்கணும்னா நாம வேகமா ஓடக்கூடிய மானை போல நம்ம உடலை, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும். இதுக்குதான் இந்த முக்கியமா இந்த இலைச்சாறுகளை தினமும் பயன்படுத்துங்க அப்படிங்கிறோம். இந்த நுரையீரல வந்து அல்வியோலை அப்படிங்கிற நம்ம துளைகள் இருக்குது, இந்த மூச்சு காட்சிகளை உள்ளிழுத்து இதை வந்து ரத்தங்கள் ரத்தத்துக்கு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய வேலையை செய்யுது. இந்த நுரையீரல் இந்த சளிகளால இந்த கழிவுகளால அடைக்கப்படும் போதுதான் நமக்கு மூச்சு திணறல் வருது, சளித்தொல்லை வருது. இந்த சளியை நாம வந்து மாத்திரையை போட்டு இருக்கிறோம், சளியை குணப்படுத்துறோம் சொல்லி இருக்க செய்யறச்சு அது வந்து சளி கபமா மாறுது. கபம் அதிகம் ஆச்சுன்னா வந்து வீசி மூச்சு திணறல், வீசி என்கிற மூச்சு திணறல் வரும். அப்ப இந்த இலைச்சாறுகள் மூலம் இந்த கழிவுகளை நாம் வந்து நம்மளுடைய உடலில் இருந்து அகற்றலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. முக்கியமா இந்த வைரஸ்களை பரவ விடாமல் அதை வந்து அதனுடைய பெருக்கத்தை தடை செய்யக்கூடிய முக்கியமான ஒரு மருந்து ஒன்று இருக்கு, அது பார்த்தீங்கன்னா சீந்தில். இந்த சீந்தில் இலை வந்து மிக முக்கியமான ஒரு பொருள். இந்த சீந்தில் இலையை பத்தி நிறைய குறிப்பிட்டிருக்கிறாங்க நம்மளுடைய சித்த மருத்துவ குறிப்புகள்ல, ஆனா யாரும் அதை சரியா கண்டுக்கல தற்காலத்தில். இந்த சீந்து நிலை வந்து மிக கசப்பா இருக்கும், அந்த சீந்து நிலையை காய வைத்து பொடி பண்ணி நான் வச்சிருக்கிறேன். இந்த சீந்து நிலை பொடியை வந்து உள்நாக்கில் வச்சு ரொம்ப கசப்பா இருக்கும், ஒரு நுள்ளளவு அப்படி எடுத்து உள்நாக்கில் வச்சு தண்ணி குடிச்சுட்டா போதும், வெது வெதுப்பால வெந்நீரை வச்சு குடிங்க சாப்பிடுங்க. அது வந்து நம்மளுடைய உடலின் வைரஸ்கள், அந்த வைரஸ்களுடைய பெருக்கம், வைரஸ் தொற்றுனா அதனுடைய மல்டிபிள் ஆகிறது தான் நம்ம உடலை சீர்கேடாக மாத்துது, அந்த பெருக்கத்தை தடை செய்து இந்த வைரஸ்களை அழிக்கக்கூடிய தன்மை இந்த சீந்தலுக்கு இருக்கு. நாம பயன்படுத்தணும் இதை. இன்னைக்கு அரசாங்கமே வலியுறுத்துற ஒரு விஷயம், இந்த கபசுர குடிநீர், இது வந்து கபசுர குடிநீர் சமூகம், இதையும் நாம வந்து கொதிக்க வச்சு நாம வந்து குடிக்கலாம். இந்த வைரஸ்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த குடிநீருக்கு இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு அரசாங்கம் ஒத்துக்கிட்டு எல்லா சித்த மருத்துவ மனைகளிலும் இந்த குடியை இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்களும் தனியா சித்த மருத்துவ கடைகள்ல மருந்து கடைகள்ல கிடைச்சா இதை வாங்கி தினமும் பயன்படுத்துங்க. இந்த மாதிரியான நாம உணவுகளை நாம எடுப்பதன் மூலம் நாம வைரஸ்களை விரட்டலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆணித்தரமான வாதம். இதுக்காக நீங்க அரசாங்கம் சொல்றதை கேட்காதீங்க, இல்ல உங்களுக்கு உடம்பும் சரியில்லை, ஒரு காய்ச்சல் சளி மாதிரி இருக்குது, யாருக்கேனும் இருக்குன்னா நிச்சயமா அதுக்கான மருத்துவமனைகளை பார்த்து உங்களுடைய உடலை அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை நீங்க வந்து நிச்சயமா அதை வந்து பின்பற்றணும். நான் சொல்ற விஷயம், நம்மளுடைய உடலை நாம பாதுகாத்து வைக்கிறது, நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை நாம எப்படி உருவாக்கிக் கொள்வது அப்படிங்கிறது மட்டும்தான். இறுதியா ஒரு விஷயத்த சொல்றேன், இந்த எண்ணெய், இந்த எண்ணெய் பாத்தீங்கன்னா இது வந்து முருங்கை விதைகள்ல இருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய். இந்த எண்ணெய் புதிய செல்களை நம்ம உடம்புல உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் மிக்கது. நீங்க இந்த எண்ணெய் வந்து தினமும் ஒரு முறை இரண்டு முறை நாம கண்டிப்பா நாம சாப்பிடணும். இந்த எண்ணெயில இருக்கக்கூடிய ஒரு பேராற்றல் வேற எதுலையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நாம எப்படி மல்லிக்கீரையை முன்னெடுக்கிறோமோ அது மாதிரிதான் இந்த முருங்கை எண்ணெயையும் நான் வந்து ஒரு நோய் எதிர்ப்பாற்றலுக்குரிய சிறந்த உணவா இதை நான் வந்து முன்வைக்கிறேன்.
இது போக நாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துத்தநாக நிறைந்த உணவுகளை நாம தினமும் எடுத்துப்போம். அது மாதிரி முக்கியமா திரும்ப திரும்ப நான் வலியுறுத்துற ஒரு விஷயம், இந்த இலைச்சாறுகளை நீங்க தயவு செய்து தினமும் எடுத்துக்கோங்க. இது நிச்சயமா மருந்து இல்லை, இது உணவு. நம்மளுடைய உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி நம்மளுடைய இம்யூனிட்டி, நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய தன்மைகள் இந்த இலைச்சாறுகள். இலைன்னா என்ன, கீரை வகைகள். இந்த கீரை சாறுகள் இலைச்சாறுகள்ல தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.